நம்மகிட்ட 15 கிலோவில் இருந்துங்க 90 கிலோ வரைக்கும் எந்திரங்கள் வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க. நீங்கள் விதையை உள்ளே போட்டு நீங்கள் தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இயந்திரத்தில் எந்த வேலையும் செய்ய வேண்டியது இருக்காதுங்க. ஆயிலே அது பாட்டுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு நீங்கள் கை வச்சு தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சின்ன தொழில் துவங்குறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் பெரு நிறுவனமாக துவங்குறக்கா இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பர் ஆஃப் மிஷினரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டான ஒரு ஐடியாங்க. நவீன உணவு நேர்களுக்கு வணக்கம். நம்ம நவீன சேனலில் பல பதிவுகளில் மரச்சுக்கு எண்ணெய் உற்பத்தி பார்த்துருப்போம். நிறைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து நிறைய இளைஞர்கள் மரச்சுக்கு ஆலை வச்சு மரச்சுக்கு எண்ணெய் உற்பத்தி பண்ணி நிறைய இடத்துல பார்த்துருப்போம். எவ்வளோ சுத்தமாக பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. மில்லியன்ஸ் வியூஸ்ங்களை போயிருக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம். நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிங்க, நிறைய பேர் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் யூடியூப்ல மரச்சுக்கு ஆலையில் அந்த எண்ணெய் வாங்குறது இல்லாமல் இந்த மரச்சுக்கு இயந்திரம் எங்கே கிடைக்கும், எங்கே நல்லா பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒரு மரச்சுக்கு இயந்திரம் வாங்கி நான் ஒரு மரச்சுக்கு ஆலை போட்டு எண்ணெய் எடுக்கணும்னா எனக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ கேபிட்டல் அமௌண்ட் வேணும், வகை மரச்சுக்கு பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன், வகை மரச்சுக்கில் என்னென்ன மாதிரி விதங்கள் இருக்குது, எவ்வளோ லிட் கெப்பாசிட்டி தராங்கன்ற மாதிரி எக்கச்சக்க கேள்விகள் அந்த வீடியோவில் கமெண்ட்டி அவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. வகை மரச்சுக்கும் மற்ற மரச்சுக்கும் நல்லா பண்ணுறாங்கன்னு நிறைய தேடும்போது கோயம்புத்தூரில் தேவி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு நிறுவனம் திரு பாரதி 25 வருஷமாக அவங்க ஃபேமிலியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. விலையும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது நம்ம தெருவில் கம்பேர் பண்ணும்போது. வகை மரச்சுக்கு உற்பத்தியிலேருந்து எப்படி யாராருக்கெலாம் பயனுள்ளதாக இருக்கும், அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எப்படி பார்த்து வாங்கணும், என் மக்களில் பொதுவாக நிறைய இடத்துல எப்படி ஏமாற்றப்படுறாங்கன்ற நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க திரு பாரதியை சந்திக்கலாம். வணக்கம் திரு பாரதி. வணக்கம். ரொம்ப நன்றிங்க அங்கே கேட்டோன்னே உங்கள் ஆலயை சுற்றி காட்டுறதுக்கு அலோவ் பண்ணிருக்கு. ஸோ உங்கள் வகை மரச்சுக்கு உற்பத்தி பற்றி முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களை பற்றி உங்கள் நிறுவனத்தை பற்றி ஒரு சில வரிகள். வணக்கம்ங்க. நம்ம கோவை மாவட்டம் கணபதியில் வந்து நம்ம நிறுவனம் இருக்குங்க, தேவி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கம்பெனி பேருங்க. நம்ம பாஸ்ட் 25 இயர்ஸாக வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் வந்துருக்குங்க. பாஸ்ட் 5 இயர்ஸாக மக்களுக்கு தேவைப்படுற மரச்சக்கு எண்ணெய் இயந்திரங்கள் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. உங்கள் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா தேவி இண்டஸ்ட்ரீஸில் வாகை மரச்சக்கும் தயாரிக்கிறீங்க, கல்லு செக்கும் இருக்குது. பொதுவாகவே சமீப காலமாக அந்த வாகை மரச்சக்கு அந்த வாகை மரத்துக்கான ஒரு ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்குது மக்களில், என்ன காரணம்? வாகை மரத்தினுடைய குணமே பார்த்தீங்கன்னா அது தன்மையவே வந்து அர்ப்பணித்து தான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து அது செயல்படுங்க. நீங்கள் எந்த வகை மரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சாயந்தர நேரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இலை வந்து விரிஞ்சிருக்கும், பட் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இலை வந்து சுருங்கியிருக்கும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் நம்மளுக்காக ஆக்சிஜன் வந்து உற்பத்தி செஞ்சு ஈவினிங் வந்து அது டயர்டாகி வந்து இலை சுருங்கிருங்க. இதுதான் வாகை மரத்தினுடைய தன்மைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மரங்கள்லேயே வச்சு அதிகமாக ஆக்சிஜன் நம்ம கொடுக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து வாகை மரத்துக்கு வந்து ஜாஸ்திங்க. செகண்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதா வந்து சித்த மருத்துவ முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெய் வந்து வாகை மரத்தில் நம்ம எடுக்கிறப்போ அதில் வரக்கூடிய எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா மருத்துவ குணங்களோட நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. இது வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு நிறைய பேர் இது விரும்பி வந்து வாங்குறாங்க ஆயிலுங்க. ஸோ அது மாதிரி நான் சமீபத்தில் கேள்விப்பட்டது வாகை மரத்திலேயே நிறைய விதமான மரங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கு, நிறைய விதங்கள் சொல்லுவாங்க, அதில் என்னென்ன வகை மரங்கள் இருக்கு, நீங்கள் எந்த மரத்தில் தயாரிக்கிறீங்க, என்ன காரணத்துக்காக? கண்டிப்பாங்க, வாகை மரத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா தூங்கு வாகை சொல்லுவாங்க, கல்வாகை சொல்லுவாங்க, மலவாகை சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நான் முதல்ல எடுத்துக்காட்டுக்கு சொன்ன மாதிரி அந்த இலை சுருங்கிறது பார்த்தீங்கன்னா தூங்கு வாகைன்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி ஆஃப் வாகை மரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் கம்மிங்க, பட் மருத்துவ குணம் வந்து எல்லா வாகையிலையுமே அந்த மருத்துவ குணத்துக்காக தான் எல்லாமே வாகைன்னு சொல்லி அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம இண்டஸ்ட்ரியல்குள்ளார நம்ம வர்றப்போ வந்து தூங்கு வகை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாதுங்க, ஏன்னா அதில் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குங்க. பட் கல்வாகை மரம், மலவாக மரம், கருவாகை சொல்லுவாங்க, வெள்ளவாகை சொல்லுவாங்க, இதெல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லா இருக்குங்க. இதை வந்து நம்ம மரச்செக்குக்கு வந்து யூஸ் பண்ணுவோங்க. பண்ணலாம். ஓகே, நீங்கள் வாகை மரச்செக்கத்தெல்லாம் இல்லாமல் என்னென்ன வகையில் செக்கு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட வாகை மரச்செக்கு மட்டும் இல்லாமல்ங்க கல் செக்கு இயந்திரம் இருக்குங்க, அதுலேயும் ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க. மெட்டல் செக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டல் செக்கும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. எங்களுடைய நேர்கள் கேட்ட நிறைய கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வாகை மரச்செக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும், ஒரு வாகை மரச்செக்கோட முழுமையான ஒரு தோற்றத்தை காட்டி என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு தெளிவு புரியுமா சொல்ல முடியுங்களா? அதாவது உரல் உலக்கை நிறைய சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஃபுல்லாக காட்ட முடியுங்களா? கண்டிப்பாக காட்டலாம். இந்த இயந்திரம் நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மரச்செக்கு இயந்திரங்க. இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா உலக்கை வந்து மரத்தில் இருக்குங்க, உரல் வந்து மரத்தில் இருக்குங்க,
அதே மாதிரி இது ஆட்டோமேட்டிக் மிஷினுனால ஆட்டோ ஃபீட்ரூ கொடுத்துருப்பாங்க, அதுவும் வந்து நம்மளுக்கு மரத்தில் தான் இருக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதனால் சொல்கிறோம், ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோனுங்க, இந்த உரல், கீழே வரக்கூடிய இந்த ஃப்ளான்ஜ், இந்த ட்ரே, போல்ட் நட், ஆயில் வந்து எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் ஆகுமோ அது பியூரா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304ல் வந்து எல்லாமே ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304ல் பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்தீங்கன்னா ஹை சேஃப்டி மிஷினரிங்க, உங்களுக்கு மோட்டர், கியர் பாக்ஸ் எல்லாமே மிஷினுக்குள்ளார போயிருங்க, வெளியே எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. யாராவது ஏமாந்து கூட உள்ள கையை விட்டு அது மூலமா இன்ஜரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் எதுவும் இந்த இடத்துல கிடையாது. நீங்க பண்றது எல்லாமே முழுக்க கவர் பண்ணிருக்கீங்க, எங்கேயுமே பெல்ட்ல இருந்து எதுவுமே வெளியில தெரியாது. ஆமாங்க. இப்போ வந்து பொதுவா கெபாசிட்டி எடுத்துக்கும் போது வாகை மர சக்கரலாம், கல் சக்கரலாம், ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சக்கரலாம், இந்த மாதிரி டிஃபரண்ட் செக் எடுத்துக்கும் போது என்னென்ன கெபாசிட்டில உங்ககிட்ட இருக்கு, பொதுவா எந்த கெபாசிட்டி, நான் கெபாசிட்டி கேக்குறது உள்ள எள்ளு போடுற கடலை போடுற அளவு, ஸோ இந்த கெபாசிட்டி எதுலாம் இருக்கு உங்ககிட்ட, எதுலாம் ஐடியா இருக்கும் புதுசா பண்றவங்களுக்கு. நம்ம கிட்ட 15 கிலோல இருந்துங்க 90 கிலோ வரைக்கும் எந்திரங்கள் வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க. 15, 30, 40, 70, 90ங்க இந்த வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. பட் இதில் ஐடியலான பெஸ்ட் மிஷின்னு பார்த்துட்டிங்கன்னா 20 kg கெப்பாசிட்டிங்க. நீங்கள் சின்ன தொழில் துவங்குறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரு நிறுவனமாக துவங்குறக்கா இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பர் ஆஃப் மிஷினரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டான ஒரு ஐடியாங்க. கெப்பாசிட்டி வந்து நம்ம ஜாஸ்தி வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. என்ன அதிகமான கெப்பாசிட்டி நம்ம போகிறப்போ பார்த்தீங்கன்னா, மரச்செக்க பொறுத்தவரைக்கும் நம்ம புண்ணாக்கு வந்து மேனுவலாக தான் கையில் எடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம மேனுவலாக கையில் எடுக்கும்போது அதிக கெப்பாசிட்டி போகிறோம், மிஷின் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, நம்ம கிளீனிங் பண்ணுறது இது எல்லாமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் அதே மாதிரி மிஷினுடைய 100% எஃபிஷியன்சி வந்து நம்மளால் எடுக்க முடியாது. திரு பாரதி, இப்போ ஒருத்தங்க ஆலை போடுறாங்க அப்படின்னா, இந்த வாழை மரச்செக்குன்றது எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு கண்டினியூஸாக ரன் பண்ணலாம்? நம்ம இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 24x7 வந்து ஓட்டிக்கலாம். உங்களோட எண்ணெய் தேவைகள் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த செக்கவாத்தர் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாகவே இது வந்து மரச்செக்கு வாழை மரச்செக்கு உள்ள மோட்டர் காம்பனண்ட் இருக்கு, நிறைய பேரிங்லாம் தெரியுது. ஸோ எந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ், பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்காங்க? மரச்செக்குன்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு இயந்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் பேரிங்ஸ் இதெல்லாமே இருக்குங்க. அந்த பார்ட்டுக்கு வந்து ஆயில் வந்து டெய்லி நீங்கள் லூப்ரிகேட் பண்ணிட்டீங்கன்னா மரச்செக்குன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு இயந்திரமே வந்து லாங் லைஃப் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. அதே மாதிரி நம்ம மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா பேரிங்ஸு இதெல்லாம் இருக்குங்க, அது வந்து நீங்கள் தினமும் வந்து ஆயில் லூப்ரிகேஷன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் வந்து நல்லா லைஃப் வரும். ஸோ இந்த ஆயில் லூப்ரிகேஷன் தான், வேறு எதுவும் மெயின்டெனன்ஸ் கிடையாது, பெருசாக நம்மளுக்கு எதுவுமே வராதுங்க. இப்போ உரல் உலக்கு இரண்டுமே வாகை மரம் இல்லைங்களா? ஸோ மரம்ன்றது கண்டிப்பாக ஒரு பேரில் தேவையும். இப்போ இந்த உரல் உலக்கு இரண்டுக்குமே எவ்வளவு மணி நேரம் இல்லைன்னா 8000 லிட்டர்ன்றது அந்த லைஃப் வரும், அது எப்படி தேவையும், தேவைன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், இப்போ தான் மாற்றணும் இந்த உலக்கையை மாற்ற வேண்டியிருக்கு, உரல் மாற்ற வேண்டிய, எப்படி ஒரு வாடிக்கையில் தெரிஞ்சுக்கலாம்? நம்ம மிஷினில் வாகை உலக்கை உரலும் வந்து வாகை மரத்தில் இருக்குங்க. உலக்கையினுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா 5000 கிலோங்க. நம்ம விதை போடக்கூடிய ஒவ்வொரு கிலோ விதைக்கு மெயின்டெனன்ஸ் உட்டுக்கு வந்து 1 ரூபா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. நம்ம மிஷினில் உலக்கை பார்த்தீங்கன்னா 5000 கிலோ லைஃபுங்க. உரலினுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா 20000 கிலோங்க. இப்போ ஒரு ஒரு மரச்சுக்கு ஆலை போட்டிருக்க ஒருத்தர் வந்து இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, 5000 கிலோன்ற உரலை ஞாபகம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம், ஒரு முன்ன பண்ண இருக்கலாம், இது இல்லை இந்த இடத்துல உலக்கையோ இல்லை உரலோ தேஞ்சிருச்சு இது மாற்றணுன்றதை எப்படி அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாங்க. நம்ம மிஷினில் 2-வீலர் மாதிரி கிலோமீட்டர் கேஜ் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ நம்ம 5000 கிலோன்னு சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூங்க. உங்களுக்கு வந்து அது கூட 10000 கிலோவும் வரலாம், உங்களுக்கு ஒரு 1000 கிலோ முன்னாடியும் வந்து உங்களுக்கு அது உலக்க மாற்ற வேண்டிய டைமிங் வரலாங்க. அது எதை வச்சு கணிப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கட்ட உலக்க வந்து தேஞ்சிட்டே வருங்க, ஒரு கட்டத்தில் வந்து உலக்க வந்து உடஞ்சிருங்க. ஓகே, உங்களுக்கு உடைய போகுதுங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உலக முன்னாடியே நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து பஸ்லேயோ கொரியர்லேயோ உங்களுக்கு வந்து நான் அனுப்பிச்சு கொடுப்பேன். இப்போ உலக்கன்றது எல்லா மிஷினும் ஒரே மாதிரியான இருக்கும் இல்லை? அவங்க வாங்கிட்டு போன மிஷின் தக்கனை அந்த அந்த சைஸ் சொல்லி கேட்கணுமா, எப்படி ஆர்டர் பண்ணணும்? உலக்கையினுடைய கெப்பாசிட்டி, மிஷினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து உலக்கையினுடைய இது மாறும். பண்ணி முடியும். இப்போ உலக ஆர்டர் பண்ணாலும் திரும்ப அவங்களே அதை மாட்டிக்க முடியுங்களா, உங்களோட அசிஸ்டன்ஸ் தேவைப்படும் அங்கே போய்ட்டு அவங்க இன்சர் உலக மாற்றணும் அப்படின்னா? உலக்கைங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க தினமும் வந்து கிளீனிங் அப்போ உலக்கை கழட்டி மாட்டுவாங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தாங்க, இந்த உலக்கையை மாற்றுறதுக்கும் அதே தான். திரு பாரதி, இப்போ நீங்கள் பேசி ரொம்ப சொன்னீங்க உங்களோட மிஷின் வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு, அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் இருக்குது. நார்மலாக மேனுவலாக உள்ள மிஷினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இதில் எவ்வளோ வேலை எளிதாகும், பொதுவாகவே மரச்சக்கில் எண்ணெய் ஆட்டுறது எவ்வளோ எளிதான வேலை இல்லை கடினமான வேலைங்களா? இது எங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி தாங்க. ஆட்டோமேட்டிக் மிஷின், மேனுவல் மிஷின் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குங்க. இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின். எதனாலனு பார்த்தீங்கன்னா வேலை வந்து எவ்வளோ சுலபமடைய முடியுமோ அந்தளவுக்கு இந்த மிஷின் வந்து சுலபம் அடிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள்
விதையை உள்ளே போட்டு நீங்கள் தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இயந்திரத்தில் எந்த வேலையும் செய்ய வேண்டியது இருக்காதுங்க. ஆயிலே அது பாட்டுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு நீங்கள் கை வச்சு தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆயிலும் வந்து குத்தி விட்டு எடுக்க மேனுவல் மிஷினை பொறுத்தவரை குத்தி விட்டு ஆயில் வெளியில் எடுக்கணுங்க. நம்ம கண்டினியூஸாக மிஷின் கிட்ட நின்று ஈரம் பதம் பார்த்து அதை விதையை வந்து பதம் பார்த்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. பட் ஆட்டோமேட்டிக் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த வேலைகள் வந்து உங்களுக்கு பெருசு எதுவுமே இருக்காதுங்க. ஓகே, விதையை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஆயில் வாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஜஸ்ட் நம்ம கிளீனிங் மட்டும் பண்ணோம்னா போதுமானதுங்க. ஒரு ஆள்னால மினிமம் ஒரு 3-4 மிஷின் வரைக்கும் செய்ய முடியுங்க. நீங்கள் ஒரு சின்ன தொழில் நிறுவனமாக நீங்கள் துவங்குறீங்க, ஒரு மிஷினில் துவங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து எல்லா வேலையும் செய்வோங்க. நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனில் பண்ணுறப்போ நம்ம நின்று நம்ம விதையை தள்ளி விட்டுட்டு பதம் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு பாக்கி வேலை பண்ணுறதுக்கு நேரம் இருக்காதுங்க. நீங்கள் விதை வந்து சுத்தம் செய்யாத விதையை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா வரைக்கும் கம்மியான விதைகளே வந்து விலை கம்மியானது கிடைக்குங்க. நம்ம மிஷினில் விதையை போட்டு விட்டுட்டு அது வாட்டு ஓடிட்டுருக்க நேரத்தில் நம்ம விதை சுத்தம் பண்ணலாம், பாட்லிங் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். ஒரு பெரு நிறுவனங்கள் வந்து பிரச்சனை இல்லைங்க, நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஒரு சின்ன நிறுவனமாக நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஒரே ஆள் வந்து எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஹெல்ப் திறன் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினில் இருக்குங்க. திருபாரதி, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொன்னது. அதே மாதிரி இது இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் எவ்வளோ எளிதாக இருக்குன்றதை உங்களோட சீடு போட்டு நீங்களே எங்களுக்கு காட்டி காட்ட முடியும். கண்டிப்பாக என்ன ப்ராசஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறேங்க. மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கையில் வச்சு தான் தள்ளிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் மிஷினை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கைப்படாமலே வந்து நம்ம எல்லா வேலையும் பண்ண முடியும். கண்டிப்பாங்க, 20 கிலோ மிஷினில் மாத்திரம் உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸில் வந்து போட்டுக்க முடியுங்க. 3 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் அவைலபிலிட்டி இருக்குங்க, அதுக்கு மேலே வந்து அவைலபிலிட்டி வந்து கிடையாதுங்க. ஸோ அதனால் எங்களால் வந்து 20 kg வரைக்கும் சிங்கிள் ஃபேஸில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ் 3 phase கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 3 phase. அதே மாதிரி ஒரு சில இடத்துல நாங்கள் பார்த்துருக்கேன், சோலாரில் மரச்சக்கு இருக்கிறாங்க பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் மிஷின் சோலாருக்கு கம்ஃபர்டபுளாக, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல ரூரல் இருப்பாங்க ரொம்ப 3 HP ஃபேஸ் இல்லாமல் இருக்கும், எத்தனை கிலோவாட் பேனல் போட்டுவிட்டானா உங்களுடைய மினிமம் மிஷின் இயக்க முடியும்? நம்ம மிஷின்ஸ் பண்ணுறது எல்லா மிஷின்ஸுமே வந்து சோலாருக்கு காம்பேக்டபிள் தாங்க. இப்போ வரக்கூடிய டெக்னாலஜிஸ் அந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு நம்ம மிஷினையும் வந்து சோலாரில் இயக்க முடியுங்க. பட் நம்மளுக்கு அதை பற்றின கரெக்டான ஸ்கோப் இல்லை, அந்தந்த நிறுவனம் சோலார் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெயில் அந்த உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய வெயிலும் நம்ம மோட்டரோட கெப்பாசிட்டியும் கம்பேர் பண்ணி அந்த சோலார் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய நிறுவனம் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன், பொதுவாகவே வாகை மர செக்குன்னு வரும்போது நிறைய இடத்துல குறைந்த விலையில் விற்பனை செய்கிறத பார்த்துருக்கேன். எப்படி ஒரு வாகை மர செக் வந்து அவங்களால அவ்வளோ குறைந்த விலை தர முடியும், என்ன நடக்குதாங்க? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மரச்செக்கில் ஆட்டக்கூடிய கடலெண்ணெய் இந்த விலைக்கு கீழே கம்மியாக கொடுத்தா எப்படி அது பியூராக கொடுக்க முடியாதோ அதே மாதிரி இயந்திரத்துலையும் உங்களுக்கு இந்த விலைக்கு கீழே கொடுத்தோம்னா நம்மளால் அதை குவாலிட்டியாக வந்து கொடுக்க முடியாதுங்க. நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மோட்டார் கியர் பாக்ஸ் இருக்கு மிஷினில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி, நம்ம அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறனால தான் அந்த ரேட்டுங்க. இப்போ இந்த வாகை மரச்சிக்கு இயந்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இயந்திரம், நிறைய எடை உள்ளது, இது எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் நிறுவனம் இருக்குது, ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கன்னு வரும்போது எவ்வளோ தூரம் அதிகபட்சமாக பண்ணியிருக்கீங்க, எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? நம்ம நிறுவனம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குங்க, நம்ம தமிழ்நாடு இந்தியா மட்டும் நம்ம சப்ளை பண்ணுறது கிடையாதுங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கங்க. நம்ம தேவைப்படக்கூடிய இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க. இதுவரைக்கும் நம்ம காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம மிஷினரிஸ் இந்தியாக்குள்ளார போயிருக்குங்க. ஃபாரினில் ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, பூட்டான், நைஜீரியா, பங்களாதேஷ், UAE இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கும் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கனாலும் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம அனுப்பிச்சு கொடுக்கவும் முடியுங்க. இது வந்து இந்த மிஷின் போகும்போது இப்படியே தான் போவங்களா நீங்கள், இல்லைனா அவங்க ஒரு ஆலையில் போய் நீங்கள் அசம்பிளி பண்ணி கொடுத்துருணுமா, இல்லை அவங்க இறக்கி வச்சு அப்படியே அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, இது எப்படி இப்போ அசம்பிளி என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க உங்கள் சைடில்? மிஷின் வந்து ஃபுல்லி அசம்பிள்டு கண்டிஷனில் உங்களுக்கு வந்து நம்ம அனுப்பிச்சு கொடுப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தடில் எலக்ட்ரிசிட்டியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. பொதுவாக உங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு கிலோக்கான ஒவ்வொரு கெப்பாசிட்டியோட மிஷினையும் விலைவாசி பற்றி சொல்ல முடியும்?
இருக்கீங்களா? கண்டிப்பாங்க, நம்மகிட்ட 15,000 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் மிஷின் இருக்குங்க. உங்களோட கஸ்டமரனுடைய தேவை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கான மிஷின்ஸ் கொடுக்க முடியுங்க. மிஷினுடைய ப்ரைஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டே டு டே வந்து இரும்புனுடைய ப்ரைஸும் மரத்தினுடைய ப்ரைஸும் வாலட்டைலாக இருக்குங்க. டே டு டே மாறுங்க. ப்ரைஸ் வந்து வாலட்டைலாக இருக்கிறப்போ மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி, எங்களோட ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ஜாஸ்தியாச்சுனாலும் மிஷினுடைய ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுங்க. மெட்டீரியல் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா நம்ம மிஷின் வந்து விலை கம்மியாகுங்க. ஆன் டேட்டுக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோங்க. 25 வருடம் நிறுவனம் நடத்துறீங்க, அதுவும் பர்டிகுலர் 5 வருடமாக மரச்சக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை கஸ்டமர்ஸ்க்கு உங்களுடைய மரச்சக்கு கொடுத்துருப்பீங்க? நம்ம இது வரைக்கும் ஒரு 800க்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து சப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. திரு பாரதி, ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்கள் ஆலைக்கு அலோவ் பண்ணீங்க, பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய தொடர்பு எண், வாட்ஸ்அப் லிங்க், உங்கள் இந்த கோயம்புத்தூரில் உங்கள் நிறுவனத்துக்கு வர வேண்டிய மேப் லொக்கேஷன், உங்களுடைய வெப்சைட், உங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க். நீங்களும் யூடியூப் சேனல் வச்சு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் கஸ்டமர்ஸ்க்கான ஒரு எஜுகேஷனுக்காக. உங்கள்கிட்ட மரச்சக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிப்பாங்க. அடுத்து ஒரு பதிவில் புதுசாக வகை மரச்சக்கு ஒரு ஆலை போடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு புதுசாக ஒரு யங்ஸ்டர் பண்ணணும் நினச்சாங்கன்னா என்னென்ன தவறுலாம் பண்ணுவாங்க, என்னென்ன தவறு பண்ணக்கூடாது, அவங்களுக்கான ஒரு அறிவுரை, ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி திரு பாரதி. வணக்கம். நன்றிங்க.